Lesson 3. Play with sounds E. Learning outcomes. Identify, name and write the CVC words with short vowel sound E. Teaching time. Whole group activity. இன்னும் இப்போ மூணில் கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை அட்டைகளையும் பட அட்டைகளையும் வெட்டி அதை நான் உறக்க படித்து காமிச்சு மாணவர்களை திரும்பியும் சத்தமாக சொல்ல சொல்லணும். கீழே காண்ற படத்தில் காட்டியிருக்க மாதிரி பெட், ரெட், பெட், நெட், ஜெட், ஹென், டென், பென், லெக், டென் இந்த வார்த்தை அட்டைகளை தரையில் வச்சு ஃபினிஷ் அப்படின்னு நடுவில் எழுதணும். இப்போ வகுப்பை நாலு குழுக்களாக பிரிக்கணும். ஏ, பி, சி, டின்னு நாலு குரூப்ஸாக பிரித்து இதில் இருக்க ஏ குழு இருக்கு இல்லையா, அதில் முதல்ல நிற்கிற மாணவர் ஒரு ஒவ்வொரு வார்த்தைக்கு அருகிலையும் குதிச்சுட்டு அந்த வார்த்தையை நல்லா சத்தமாக சொல்லி ஃபினிஷ் பாயிண்ட் இருக்குல்ல அந்த வர வரைக்கும் அவங்க வந்து அதை செய்யணும். அதே வரிசையில் நிற்கிற அடுத்த மாணவர் இதே போல் ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியே குதிச்சு குதிச்சு அந்த வார்த்தையை நல்லா சத்தமாக சொல்லணும். மற்ற குழு மாணவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வார்த்தைகளை நல்லா கவனித்து கேட்கணும். எல்லா குழுவுக்கும் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் இந்த செயல்பாட்டை தொடரணும். ப்ராக்டிஸ் டைம். ரீடிங் பீர் ஒர்க். ரெண்டு வட்டங்களை வந்துட்டு நீங்கள் கரும்பலகையில் வரையணும். அதுக்கு இடையில் இ அப்படின்னு எழுதணும். முதலாவது வட்டத்தில் டபிள்யூ பி என் டி ஜி டி ஹெச் எல் இந்த எழுத்துக்களையும், ரெண்டாவது இருக்க வட்டத்தில் ஜி என் டி இந்த எழுத்துக்களையும் எழுதிக்கணும். வகுப்பை குரூப் ஏ குரூப் பின்னு ரெண்டு குழுக்களாக பிரிக்கணும். இப்போ அந்த குரூப் ஏ இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு மாணவரை கூப்பிட்டு முதல் வட்டத்தில் இருக்க ஒரு எழுத்தையும் ரெண்டாவது வட்டத்தில் இருக்க ஒரு எழுத்தையும் தேர்ந்தெடுக்க சொல்லி இடையில் ஷார்ட் வவல் இஎஸ் சேர்த்து ஒரு வார்த்தையை உருவாக்க சொல்லணும். உதாரணத்துக்கு பி அப்படின்ற எழுத்தை முதல் வட்டத்துலேருந்து எடுக்கிறார் அப்படின்னா என்னன்ற எழுத்தை ரெண்டாவது வட்டத்துலேருந்து தேர்ந்தெடுக்கும்போது இ அப்படின்ற எழுத்து இருக்கு இல்லையா இடையில் அதை சேர்த்து பெண்ணுன்ற சிபிசி வார்த்தையை உருவாக்கி வகுப்பில் நல்லா சத்தமாக அதை படிக்க சொல்லணும். ஏ குழுவால் குரூப் ஏஆல் வந்துட்டு சிபிசி வார்த்தையை உருவாக்க முடியலை அப்படின்னா குரூப் பி கிட்ட அந்த சான்ஸை கொடுத்து அவங்கள வந்து உருவாக்க சொல்லி நல்லா சத்தமாக படிக்க சொல்லணும். எல்லா வார்த்தைகளையும் உருவாக்கி நல்லா சத்தமாக படிக்க சொல்கிற வரைக்கும் இந்த செயல்பாட்டை தொடரணும். அதிக வார்த்தைகளை உருவாக்கிய குழுவினரை பாராட்டணும். ரீடிங் இன்விஜுவல் ஒர்க். அட்டை பெட்டி ஒன்று எடுத்துட்டு பெட், ரெட், பெட், நெட், ஜெட், ஹென், டென், பென், லெக், டென் இந்த பட அட்டைகளையும் எழுத்தட்டைகளையும் வைக்கணும். மாணவர்கள்லாம் வரிசை முறையில் கூப்பிட்டு ஒரு படத்தை எடுக்க சொல்லி அதுக்குரிய எழுத்தட்டைகள் இருக்கும் இல்லையா அதை அந்த படத்துக்கு முன்னாடி வைக்க சொல்லணும். உதாரணத்துக்கு ரெட்ன்ற பட அட்டையை மாணவர் எடுக்கிறார் அப்படின்னா ஆர்இடி அப்படின்ற எழுத்து அட்டைகளை எடுத்து படத்துக்கு முன்னாடி வைக்கணும். வச்சுட்டு ரெட் அப்படின்னு நல்லா சத்தமாக சொல்லி காட்டணும். எல்லா வார்த்தைகளையும் உருவாக்குற வரைக்கும் இந்த செயல்பாட்டை தொடரணும். ரைட்டிங் இண்டிவிஜுவல் ஒர்க். Write the following words on the board and ask the students to write them in their notebooks. கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகளை நீங்கள் கரும்பலகையில் எழுத மாணவர்களை அவங்களோட குறிப்பேட்டில் அதனை எழுத வைக்கணும். Assessment மதிப்பீடு. Put a tick against the question number given in the achievement chart once the student answers the question correctly. If he or she does not answer correctly, practice again using the given activities until the student acquires the learning outcome. ஒருவேளை வந்து மாணவர் வந்து சரியாக பதில் சொல்லிட்டார் அப்படின்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட் சார்ட் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும்.
ஒருவேளை மாணவர் வந்துட்டு தவறாக பதில் சொல்கிறாரு அப்படின்னா அவங்க இதை முழுசாக கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் திரும்பி திரும்பி பயிற்சி கொடுக்கணும். Show the questions to each student in turn. Ask the student to orally answer the question numbers 3.1, 3.2 and write the answers in his or her notebook for the question number 3.3. மூணு மாதிரி வினாக்கள் இருக்கு இல்லையா? இதில் 3.1, 3.2 இந்த ரெண்டு மாதிரி வினாக்களுக்கு மாணவர்கள் வாயால் பதில் சொன்னால் போதும். மூணாவது கேள்விக்கு மட்டும் அவங்க வந்துட்டு குறிப்பேட்டில் பதில் எழுதணும். உதாரணத்துக்கு, ஆஸ்க் த ஸ்டூடெண்ட் டு ரீட் த கிவன் வேர்ட்ஸ் அலவுட். கொடுத்துருக்க வார்த்தைகளை மாணவர்கள் கிட்ட சொல்லி நல்லா சத்தமாக படித்து காட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம்.